நான் மோஸ்ட்லி பண்றது பாத்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் தான் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கு. இது 6 மந்த் வாரண்டில வரும். இதோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 950 ரூபீஸ் தான் வரும். சோனிக் பிராண்டு 4GB 64 வேரியன்ட்ல, 4GB 32 வேரியன்ட்ல, ரெண்டு வேரியன்ட்ல வரும். இன்னொன்று ஆஃபர் ரேட்ல கொடுக்குறது பாத்தீங்கன்னா 3500 ரூபீஸ். வேர்ல்டெக், நிறைய பேர் வேர்ல்டெக் கேட்பாங்க. வேர்ல்டெக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6000 ரூபீஸ் தான். 4GB 32 டர்போ ப்ராசஸர், ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும். சிஸ்டம் நல்லா இருக்கும், யூஸ் பண்றது நல்லா இருக்கும், கம்ப்ளைண்ட் வராது. ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.8 தான் வரும். இது 8.5 ஆட்டோ போட்ஸ் வரும், இது 7.8, 7800 ரூபா சிஸ்டம் மட்டும் வரும். வாங்க சிஸ்டம் கூட கேமரா வரும், கேமரா சிஸ்டம் கூட வராதுங்க. கேமராங்க ஸ்டார்டிங் 500 ரூபீஸ் உங்களுக்கு நார்மல் HD கேமரா வரும். 1000 ரூபாய்க்கு மேல நீங்க ஸ்பீக்கர் எடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் தான், 1000 ரூபாய்க்குள்ள எடுத்தாதான் உங்களுக்கு சர்வீஸ் வாரண்டி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 ரூபீஸ் தான் வரும், பட் இது வாட்டர் ப்ரூஃப் வராது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட்லைட் பல்ப் இருக்குது. மொபைலோட ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 200 ரூபீஸ். பாத்தீங்கன்னா ஆட்டோ போட்ஸ் டாப் லைட்டு, கன்வெர்ட்ரு, உங்களுக்கு பார்க்கிங் பல்ப், சார்ஜர், அதெல்லாமே வந்துடும். சில பேர் பாத்தீங்கன்னா டிக்கி வரைக்கும் போட்டு மாட்டாங்க, டிக்கிக்கு போட மாட்டாங்க. நான் டிக்கி வரைக்கும் போட்டுனா வேற 1800 ரூபா. உங்களுக்கு மூணு வகையான கலர், நார்மல் மெட்டீரியல். ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நம்ம ஏகே கார் ஜோன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ. நம்ம ஏகே கார் ஜோன் பாத்தீங்கன்னா உக்ரம் லாரிப்பேட்டை பிரதர், நம்ம கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா நம்ம உக்ரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பக்கத்தில் லாரிப்பேட்டை, ஐ மீன் MMEM மார்க்கெட் பக்கத்தால் இருக்கும் லாரிப்பேட்டைன்னு சொல்லுவாங்க, லாரி ஸ்டாண்ட். அதுக்குள்ள என்ட்ரைட் ஒரு 100 மீட்டர் ரைட் சைட் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா ஏகே கார் ஜோன். இங்க நிறைய ஷாப் இருக்கு, ஏல ஆரம்பிக்கும். கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம், ஏகே நான் உங்களுக்கு கான்டாக்ட் கூட தரேன். அது டிஸ்பிளேல நம்பர் இருக்கு, அப்படி யாரா வந்தாங்கன்னா கூட நம்ம வந்து கான்டாக்ட் கண்டிப்பா கால் பண்ணி கேட்டுக்கோ, லொகேஷன் கூட அனுப்பி வரலாம். ஓகே ப்ரோ. மெயினா இந்த ஏகே கார் ஜோன்ஸ்ல என்ன மாதிரியான காருக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாம் இருக்கு ப்ரோ? நான் மோஸ்ட்லி பண்றது பாத்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் தான் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன். ஆடியோ சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹேண்டல் சிஸ்டம்ல இருந்து, இப்ப பேசிக்கா நிறைய வண்டி, இப்ப பேசிக் வண்டி எடுத்துட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாடிஃபை பண்ணு சொல்லுவாங்க, சிஸ்டம் எல்லாம் ஹெவியா போகணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஆடியோ ஹேண்டல் சிஸ்டம் வந்து ஸ்டார்டிங் நம்ம கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் பட்ஜெட்ல இருக்கு. அதாவது எல்லா காருக்கும் தேவையான ஆடியோ சிஸ்டம் இருக்கு. ஆமாங்க, எல்லா காருக்கும் தேவையான ஆடியோ சிஸ்டம் இருக்கு. அந்த எல்லா காருக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடியோ ஹேண்டல் சிஸ்டம் எல்லா வண்டிக்கு போட்டுக்கலாம், பட் அந்த ஃப்ரேம்னு சொல்லுவாங்க, அந்தந்த வண்டிக்கு அந்தந்த வண்டி ஃப்ரேம் வரும். ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு ஃப்ரேம் இருக்கும். ஆமாங்க ஆமா. ஓகே, ஒவ்வொரு ஃப்ரேம் ஒவ்வொரு ரேட்ல வரும். அந்த ஒவ்வொரு ரேட்ல ஃப்ரேம் வாங்கி நம்ம போட்டா தாராளமா நம்ம மாட்டிட்டு போயிக்கலாம். ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோ காட்ட போறீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம எப்ப நான் சொல்றது ஆரம்பத்துல சொல்லிட்டேன், நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடியோ சிஸ்டம் கண்டென்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் பேசிக் சிஸ்டம். பேசிக் சிஸ்டம்னா உங்களுக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நார்மலா அந்த ப்ளூடூத், ஆக்ஸ், பென்ட்ரைவ், சார்ஜர், சப் ஆப்ஷன், ஃபுல் ஆப்ஷன் வர்றது ஃபுல் சிஸ்டம்ல வரும். அதாவது பேசிக்கான இருக்கிறது பேசிக் நார்மல் சிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த நார்மல் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் பட்ஜெட்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட்டோட வரும். இது வந்து 6 மந்த் வாரண்டில வரும். இதோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 950 ரூபீஸ் தான் வரும். 950 ரூபீஸ். இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, ப்ளூடூத், ஆக்ஸ், பென்ட்ரைவ், சார்ஜர், சப் ஆப்ஷன் வித் ரிமோட்டோட வந்துடும். வித் ரிமோட்டோட 6 மந்த் வாரண்டியோட வரும். இதுக்கு மேல உங்களுக்கு ரேட், இதுக்கு மேல நீங்க ஒரு 1000க்கு மேல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கிடைக்கும். நிறைய பிராண்ட் இருக்கு, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10-15 பிராண்ட் இருக்கும். ஒவ்வொரு பிராண்ட் இருக்கும். ஆமா, பேசிக்லயே நார்மல் ஒவ்வொரு பிராண்ட் ஒவ்வொரு வேரியன்ட் ஒவ்வொரு ரேட்ல வரும். அதுக்கப்புறம் அதுல இருந்து உங்களுக்கு அடுத்தது பாக்குற மாதிரி இருந்தா ஹேண்டல் சிஸ்டம் தான். அடுத்து நம்ம போறோம் டைரக்டா ஹேண்ட்ரைட போயிடலாம். ஹேண்ட்ரைட் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போனா 9-inch ஹேண்ட்ரைட் சிஸ்டம். இது ரெட்சோனிக் பிராண்டு, 4GB 64 வேரியன்ட்ல, 4GB 32 வேரியன்ட்ல, ரெண்டு வேரியன்ட்ல வரும். ரெண்டு வேரியன்ட்ல நீங்க எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ரேட் பாத்தீங்கன்னா, ஆஃபர் ரேட்ல கொடுக்குறது பாத்தீங்கன்னா 3500 ரூபீஸ்ல கொடுத்துட்டு இருக்கு. 3500. 9-inch சிஸ்டம், ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. இது கூட வேற என்னெல்லாம் ப்ரோ வாங்கணும்? இது கூட நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இதுக்கு இது இந்த சிஸ்டம் ஏன் இந்த ரேட்ல கொடுக்குறேன்னா பாத்தீங்கன்னா, இதுல மெயின் ரீசன் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும், அதுல நம்ம கேரண்டி கொடுத்துடலாம். பட் நீங்க ஆன்லைன்ல யூஸ் பண்ணும் பாத்தீங்கன்னா லைட்டா உங்களுக்கு ஸ்லோனஸ் ஃபீல் ஆகும், பட் அதுல சுத்துற ஃபீல் ஆகும். பட் அதுக்கு வேண்டி நீங்க சிஸ்டம் இது வாங்கக்கூடாது, வாங்குறதுக்கு நல்லா இருக்கும். லோடிங், ஆமா லோடிங் ஆயிட்டு இருக்கு. இன்டர்நெட் யூஸ் பண்ணி நீங்க கனெக்ட் பண்ணும் போது லைட்டா லோடிங் ஆகிற ஃபீல் இருக்கும். டச் எல்லாம் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். டச் ஸ்மூத்திங் எல்லாமே நல்லா இருக்கும். இது வந்து ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 3500 ரூபீஸ். இப்போ இது கூட எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா, எல்லா சிஸ்டம் கூட வரும். எல்லா சிஸ்டம் கூட வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வயரிங் கிட் வந்துடும், வித் மைக் வந்துடும். மைக்கோட ஆப்ஷன் வந்துடும் எக்ஸ்ட்ரா, ஆல்ரெடி உங்களுக்கு. ஆமாங்க, ஆல்ரெடி மைக் இம்பில்டா வந்துடும். அது போக அடிஷனல் இன்னொரு மைக் ஒன்று வந்துடும். அந்த மைக் தனியா வாங்கினீங்கன்னா 300 ரூபீஸ் 400 ரூபீஸ் தான் வரும். அது சிஸ்டம் மோடே கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். ஆமா, சிஸ்டம் மோட் நம்மகிட்டே வந்துடும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். இந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா இப்ப சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஷிஃப்ட் எடுத்துட்டு வரீங்க, ஓல்டு மாடல் ஷிஃப்ட் எடுத்துட்டு வரீங்க, 2009-2010 மாடல். அந்த ஷிஃப்ட்டுக்கு இந்த சிஸ்டம் மாட்டோம்னா மாட்டிக்கலாம். பட் அந்த சிஸ்டமோட ஃப்ரேம் வாங்கணும். எல்லா வண்டிக்கும் அந்த பேனல் சொல்லுவாங்க, அந்த பேனல் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு மாட்ட முடியும். இதுதான் அந்த வண்டியோட பேனல், 9-inch பேனல்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆடியோ சிஸ்டம்க்கு இந்த பேனல், இது 9-inch சிஸ்டம் மாட்டும் போது 9-inch பேனல் வருது. இது ஷிஃப்டோட பேனல், ஓல்டு ஷிஃப்டோட 9-inch சிஸ்டமோட பேனல், பேனல் வித் மெயின் சாக்கெட்டோட வரும். நல்லா சில பேர் நினைப்பாங்க இந்த மாதிரி சிஸ்டம் ஆஃப்டர் மார்க்கெட் வாங்கும் போது கட்டிங் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. கட்டிங் பண்ணி ஜாயின் பண்ணுறோம், மெயின் சாக்கெட் சாக்கெட் எல்லாமே ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம். உங்க வண்டியில இருந்தால், நீங்க ஆல்ரெடி வேற எங்கேயே கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருந்தா நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ண வேண்டியதாக வரும்.
நீங்க ஆல்ரெடி சாக்கெட் சாக்கெட் குத்தி இருந்தா சாக்கெட் சாக்கெட் குத்தி கொடுத்துருவோம். இந்த பேனல்லாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 750 ஸ்டார்டிங் தான் இருக்கும். அதாவது அந்த பேனல் 750 பேனல் ஷிஃப்ட்டுக்குன்னு கிடையாது. இப்ப ஷிஃப்டோட பேனல் 750 தான். ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு ரேட் வரும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1500 வரைக்கும் வரும் உங்களுக்கு பேனல் ரேட். ஓகே ப்ரோ, இப்ப வந்து பாக்குறவங்க யாரோ ஒருத்தருக்கு வந்து இந்த பேனல் தேவைப்படுதுன்னா அந்த பேனல் மட்டும் கூட பேனல் மட்டும் கொடுத்துக்கலாம். நம்ம பேனல் மட்டும் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனா சொல்லிடுறேன், எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம சிஸ்டமோட கொடுக்கும் போது ரேட் கம்மியில கொடுப்போம். பேனல் மட்டும் தனியாக ஆகும் போது ஒரு 50 ரூபா 100 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குவோம். உங்ககிட்ட சிஸ்டம் வாங்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட நான் சொல்ல போனா ஒவ்வொன்றும் சொல்லிட்டே போனா நீங்க இன்னைக்கு வீடியோ பார்த்து முடிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி அவ்வளவு பிராண்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஒவ்வொரு பிராண்டு ஒவ்வொரு ரேட்டு. நீங்க எனக்கு என்னென்ன காண்டாக்ட்ல எனக்கு வாட்ஸ்அப்ல கால் அல்லது கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு கிளியரான எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன பிராண்ட் என்னென்ன ரேட் என்னென்ன ப்ராசஸ் என்னென்ன டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப வேர்ல்ட் டெக் நிறைய பேர் வேர்ல்ட் டெக் கேப்பாங்க. வேர்ல்ட் டெக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6000 ரூபீஸ் தான். 4GB 32 டர்போ ப்ராசஸர் ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் வரண்டிய ஒரு சிஸ்டம் நல்லா இருக்கும். யூஸ் பண்ற அளவுக்கு கம்ப்ளைண்ட் வராது. என்னென்ன ஃபியூச்சர் இருக்கு ப்ரோ இதுல? இல்ல யூடியூப் பிளே ஸ்டோர் மேப் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூடியூப் பென்ட்ரைவ் வீடியோ சாங்ஸ்ல கேட்கலாம். ப்ளூடூத் சாங்ஸ் வித் கால் எல்லாம் மேட்ச் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு மைக் கொடுத்துடலாம். மைக்கோட வரும். மைக் இல்லனாலும் மைக் கொடுத்துடலாம். சில செட்டு கம்பெனிக்காரங்க மைக் கொடுக்க மாட்டாங்க, சில கம்பெனிக்காரங்க மைக் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கலாம், நீங்க கொடுக்குறீங்க. ஆமா, இந்த வேர்ல்ட் டெக்ல பாத்தீங்கன்னா இந்த சீரியஸ்ல மைக் இம்பிள்ட ஃப்ரீயாவே கொடுத்துருவோம். இதுல போட்டுருக்கீங்க? ஆமாங்க, 8K சப்போர்ட்டோட வரும் இதுல. இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சில கஸ்டமர்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல் ஆப்ஷன் வரும். ஃபுல் ஆப்ஷன் எப்படி கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஆப்பிள் கார் பிளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோல கனெக்ட் பண்ணுங்க, போன் அப்படியே லிங்க் பண்ற மாதிரி சிஸ்டம், ரேட் பட்ஜெட் கம்மியில வேணும் சொல்லும் போது அவங்களுக்கு நாங்க வச்சிருக்கோம். அவங்களுக்கு நாங்க கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா 2-3 வேரியன்ட் இருக்கு. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ போட்ஸ்ல காமிக்கலாம். ஆட்டோ போட்ஸ் பிராண்ட் எங்களோட ஓன் பிராண்டு, 1.5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோ கையில கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இதோட பிரைஸ் இந்த சிஸ்டம் வாங்குறவங்களுக்கு தெரியும், நீங்க வாங்க போறவங்களுக்கு தெரியும், யூஸ் பண்றது நல்லா இருக்கு. இந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா வித் ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வரும். ஆமா, போன் அப்படியே நீங்க லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணீங்கன்னா போனோட கான்டாக்ட் வந்து எல்லாமே அதுலயே வந்துடும். நீங்க போன் ஏதாவது நீங்க பிசினஸ் யூஸ் பண்றவங்களும் யூஸ் ஆகும். இது நிறைய பசங்க கேட்டு வராங்க, நிறைய ஆளுங்க கேட்டு வராங்க. இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருந்தா 8.5 ரேட் கொடுத்துடலாம். ஆஃபர் ரேட்ல 8.5 ரேட் கொடுத்துடலாம். இப்ப நீங்க சொல்றதா பிரைஸா இல்ல நம்ம ஷாப்புக்கு வந்தா நெகோசியேட்டா இருக்கா? அதாவது நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பட்ஜெட்னு சொல்லும் போது நம்ம முன்ன பின்ன பாதி உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கலாம், டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப பண்ணிட முடியாது. பட் இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு நான் உங்களுக்கு தகுந்தாப்பிலே நான் டிஸ்கவுண்ட் பண்ணி நான் கையில கொடுத்துருவேன். நான் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ப்ரோ கிட்ட வந்து நீங்க பேசுனீங்கன்னா ப்ரோ என்ன கம்மி பண்ண முடியும், என்ன பெஸ்டா பண்ணி உங்களுக்கு எல்லாமே ஃபைனல் ரேட் போட்டு உங்களுக்கு எல்லாம் டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். டிஸ்கவுண்ட் போறதுக்கப்புறம் நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி இருக்கும். நம்ம கொடுக்குறது அது நான் சொல்ல மாட்டேன். அது கஸ்டமர் நேர்ல வந்தா நம்ம கொடுக்குறது அது பர்சனல். உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போனா நான் மோஸ்ட்லி பர்ஃபியூம் கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாமே நான் வாங்கி வித்தது கூட கிடையாது, எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி தான். பப்பியோடது பிராண்டட் ஐட்டம் தான் இதெல்லாமே. இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துட்டு ரகசியம் சொல்ல முடியாதுன்றீங்க. அது போக கஸ்டமருக்கு இங்க சாய்ஸ் வச்சிருக்கோம், இதுல நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓ, அவங்க காம்ப்ளிமெண்ட்ரி. இப்ப நீங்க 3500 செட்டு வாங்கினா கூட நான் காம்ப்ளிமெண்ட்ரியே கொடுக்கறதுக்கு நான் தயார். ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மி பண்ண எனக்கு கட்டுப்படி ஆகாது. ஆனா ஒரு பட்ஜெட் நான் சொல்லிடுறோம், அந்த பட்ஜெட் நீங்க வாங்கினீங்க தாராளமா இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் நான் கொடுத்துருவேன். அப்புறம் அந்த இதே பாத்தீங்கன்னா வேர்ல்டெக் பிராண்ட்ல கேட்பாங்க. வேர்ல்டெக் பிராண்ட்ல எனக்கு பாத்தீங்கன்னா 4GB 32 வித் ஆப்பிள் கார் பிளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கொடுப்போம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.8 தான் வரும். இது 8.5 ஆட்டோ போட்ஸ் வரும், இது 7.8 7800 ரூபா சிஸ்டம் மட்டும் வரும். இதுல பாத்தீங்கன்னா பிரதர் ஆஃபர் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கேன். இது வெளியெல்லாம் விசாரிச்சாங்கன்னா கஸ்டமர் தெரியுதுல என்னென்ன ரேட் வருது. ஃபுல் ஆப்ஷன் இருக்கு இதுலயே, வைஃபை ஆமா எல்லாமே இருக்கு. சில கஸ்டமர் நினைச்சிருவாங்க வேர்ல்டெக் இது மட்டும் இந்த ரேட்டு கொடுக்குறாங்க, இது ஏன் இந்த ரேட் 6000 ரூபா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது பாத்தீங்கன்னா ஆப்பிள் கார் பிளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வராது. இது ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, அதாவது அந்த வேர்ல்டெக் வந்து ஒன்லி ஆண்ட்ராய்டு. ஆமாங்க, இது வந்து பாத்தீங்க ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வருது, சப்போர்ட் பண்றது அந்த மாதிரி வரும். அதே மாதிரி நிறைய இந்தியன் மேக் பிரதர் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியன் மேக் தான். வேர்ல்டெக் ஆட்டோ போட்ஸ்ல இதெல்லாமே நம்ம இந்தியா மேக். ஆமா, இந்தியன் மேக் தான். வேர்ல்டெக் ஆட்டோ போட்ஸ்ல இந்தியன் மேக், மத்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனா தான். அதனால உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான் கொடுத்துட்டு இருக்கேன், பிரச்சனை இல்ல. எனக்கு பியூர் எல்லாமே எத்தனை வருஷம் வாரண்டி ப்ரோ? எல்லாமே 1 இயர். ஆட்டோ போட்ஸ் மட்டும் உங்களுக்கு 2.5 இயர்ஸ். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காம்ஸ் 6 மந்த்ஸ் இல்ல. ஆமாங்க, இது எங்களோட ஓன் பிராண்ட் தான். இந்த ரெண்டு பிராண்ட் நாங்க ஓனா பண்ணிட்டு இருக்கிறதான். ஓகே, டைரக்டா கம்பெனி இருந்து எடுத்துக்கிறது. இந்த ஏரோஃபிளை பாத்தீங்கன்னா சிஸ்டம் நார்மல் ஹேண்டில் சிஸ்டம் தான். 2GB 32 டர்போ ப்ராசஸர் வந்து யூடியூப் பிளஸ் மேப்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 7000 ரூபா. இதுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்மூத்திங்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, இதெல்லாம் என்ன மாதிரி காருக்கு யூஸ் பண்ணலாம் ப்ரோ? எல்லா வண்டிக்கும் எல்லா வண்டி. நான் சொன்ன மாதிரி இந்த பேனல் மட்டும் தான். ஓகே, இந்த ஃப்ரேம் மட்டும் நீங்க வாங்கினீங்கன்னா போதும். இந்த ஃப்ரேம் மட்டும் தான் ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு ரேட். சில கஸ்டமர் நினைச்சிருவாங்க சிஸ்டம் கூட கேமரா வரும், கேமரா சிஸ்டம் கூட வராதுங்க. எல்லாம் தனித்தனியா எடுத்து வைப்பாங்க, எல்லாம் தனித்தனியா சொல்லுவாங்க. சிஸ்டம் கூட கேமரா வராது, கேமராங்கிறது தனி செப்பரேட்.
கேமராங்க ஸ்டார்டிங் 500 ருபீஸ் உங்களுக்கு நார்மல் HD கேமரா வரும். இதுல நீங்க கிளாரிட்டி வைஸ் போகும்போது HD குவாலிட்டில இருக்கு. ஆமாங்க, HD சொல்லுவாங்க, HD மூவிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு 1100 அந்த கிராபிக்ஸ் பொறுத்து, மூவ்மெண்ட் பொறுத்து கிளாரிட்டி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாரிட்டி. இது நார்மலா இதை போட்டீங்கன்னா லைட்டா மங்கள மாதிரி ஃபீல் ஆகும். அதே HD கேமரா சொல்லுவாங்க, அது போட்டா உங்களுக்கு கிளாரிட்டி ஜாஸ்தியா இருக்கு. HD ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1200 இருக்கு. HD லோக்கல் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 இருக்கு. எல்லாமே இருக்கு. இது பாத்தீங்கன்னா HD கேமரா பாத்தீங்களா, எல்லாமே HD கேமரா. இதெல்லாம் ஒவ்வொரு ரேட்டு ஒவ்வொரு வேரியன்ட். உங்களுக்கு HD ஸ்டார்டிங் 1200 அந்த மாதிரி ரேட்ல இருந்து வரும். கஸ்டமர் நேர்ல இருந்து கிளியரா காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம வீடியோக்காக சிம்பிளா சொல்றோம். ஆமா, கண்டிப்பா நம்ம எல்லாமே கிளியரா காமிச்சு கொடுத்துடலாம். இப்ப அதுக்கப்புறம் சிஸ்டம் நிறைய இருக்கு பிரதர், சொல்லுனா சொல்லிட்டே போலாம். அந்த மாதிரி பிராண்ட் எல்லாம் இருக்கு. அதே பாத்தீங்கன்னா நமக்கு பிளாபங்க் கேக்குறோம், பிளாபங்க், மை டிவிஸ்னா மை டிவிஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்ட்ல இருக்கு நம்ம கிட்ட. இப்போ பிளாபங்க்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ், அதுக்கு நான் அடுத்த செக்ஷன்ல வரேன். நானு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. இப்ப அடுத்து நம்ம என்ன போலாம் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் போயிடலாம். இப்ப சிஸ்டம் எல்லா சிஸ்டம் காமிச்சிட்டேன். அப்படியே உங்களுக்கு காமிக்காத சிஸ்டம் சொல்லாத ஆப்ஷன் சிஸ்டம் இருந்தால் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கீழே வீடியோ கீழே பாத்தீங்கன்னா டிஸ்பிளே நம்பர் காமிக்கும். அந்த நம்பர் 9444 நம்பர் தான், அது கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன ஏது. ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 இன்ச், அதாவது மொத்தம் 3 வேரியன்ட் இருக்கு. அதுல 4 இன்ச் இருக்கு, 6 இன்ச் இருக்கு, ஓவல் ஸ்பீக்கர் 6x9 சொல்லுவாங்க. அந்த 3 வேரியன்ட் இருக்கு. ஸ்டார்டிங் 4 இன்ச் தான். எப்பவுமே நம்ம சின்ன இருந்து பெருசு பெருசு ஸ்டார்டிங் 4 இன்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நிறைய பிராண்ட் இருக்கு. ஆல்பா பிராண்ட் இருக்கு, ஆட்டோபோட்ஸ் பிராண்ட் இருக்கு, வேர்ல்டெக் இருக்கு, JBL காப்பி இருக்கு. உங்களுக்கு வந்து நிறைய பிராண்ட் இருக்கு, சைனாமேக்கும் இருக்கு. இந்த மாதிரி கம்பெனி ஐட்டம் எல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு 1200-1300 அந்த மாதிரி ரேட்ல தான் வரும். 4 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் இதுலயே பாத்தீங்கன்னா ரேட் கம்மியில கொடுங்க. நான் சொன்ன மாதிரி சைனாமேக்கு வாரண்டி 6 மந்த்தோ அல்லது 1 இயரோ உங்களுக்கு சர்வீஸ் வாரண்டி அந்த மாதிரி வர்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு 850 ரூபா 650 ரூபா அந்த மாதிரி வார வேரியன்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு வாரண்டி? ஆமா, இதுக்கு எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்து 1000 ரூபாய்க்கு மேலே நீங்க ஸ்பீக்கர் எடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் 1000 ரூபாய்க்குள்ள எடுத்தால் தான் உங்களுக்கு சர்வீஸ் வாரண்டி. பட் 6 மந்த் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க ஒவ்வொரு வாரண்டி கொடுப்பாங்க. கொடுப்போம். அதே பாத்தீங்கன்னா 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பயனீரோட காப்பி பாத்தீங்கன்னா இது 6 இன்ச் ஸ்பீக்கர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டோருக்குள்ள வர ஸ்பீக்கர். இது ஸ்டார்டிங் பட்ஜெட்ல உங்களுக்கு வரும். ஸ்டார்டிங் பட்ஜெட் 950 ரூபீஸ் வரும். 6 மந்த் வாரண்டியோட கிடைக்கும். ஓகே, இதுலயே நல்ல வாரண்டி வரைக்கும். இதுக்கு மேல நீங்க போற மாதிரி இருந்தா சோனியோட காப்பி 1350 ரூபீஸ் வரும். இதுக்கு 1 இயர் வித் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும். இது வித் கிரில்லோட வரும். உங்களுக்கு டோர்ல மாட்டுற ஸ்பீக்கர் தான். புரியுது, கிரில்லோடய வேணாலும் கிரில் நீங்க மாட்டிக்கலாம். சாரி, டோர்ல மாட்டுற கிரில் மாட்ட தேவையில்லை. எடிஷனா மாட்டும் போது கிரில் தனியா நீங்க வாங்குறதுக்கு இதுல கிரில்லோட உங்களுக்கு வந்துடும். தனியா கிரில் வாங்க வேணாம். ஆமா பிரதர், இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கம்பெனி பிராண்டா வேணுங்கிறவாங்க. கம்பெனி பிராண்ட்ல பாத்தீங்கன்னா JBL ஒரிஜினல் இருக்கு. இதெல்லாம் JBL காப்பின்னு சொல்லுவாங்க. JBL காப்பி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நான் காமிச்சுறேன். இது JBL ஒரிஜினல், சரிங்களா? இது JBL ஒரிஜினல். இது JBL ஒரிஜினல். இது JBL காப்பி பாக்கறோம். இது JBL காப்பி. இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வித்தியாசம். உள்ள ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு லைட்டா வித்தியாசம் இருக்கும். மேக்னெட் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஆனா ஒரிஜினல் வந்து 340 வாட்ஸ். ஆமா, 350 வாட்ஸ். காப்பி பாத்தீங்கன்னா 400 வாட்ஸ். பேசிக்கா உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு வந்து இன்னொரு மீனிங்ல சொல்ற மாதிரி இருந்தா மேல ஊஃபர் பாருங்க. JBL பாத்தீங்கன்னா 1300, சரிங்களா? மேல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் 1300. பட் அது வந்து காப்பி, சரிங்களா? அதே ஒரிஜினல் பாருங்க, டியூப் டைப் 1300. அது வந்து ஒரிஜினல். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 10500 ரூபா மார்க்கெட் ரேட். 10500, சரிங்களா? அது வெறும் 4500 ரூபா தான். ரெண்டுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. பிசிக்கல் டேமேஜ் இல்லாம நீங்க பொருள் அதை கொடுத்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகி கொடுத்தீங்கன்னா எப்படி வாங்கிட்டு போறாங்களோ அதே மாதிரி கொடுத்தாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது பிஞ்சிட்டாங்க உடச்சிட்டாங்க அப்படின்னு ஒன்ஸ் நம்ம ஏதாவது பண்ணி கொடுப்போம். மற்றபடி நம்ம பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி பிளாபங்க் சொல்லலாம். பிளாபங்க்ல பாத்தீங்கன்னா காப்பியெல்லாம் வராது. ஒன்லி ஒன்லி ஒரிஜினல் மட்டும்தான் வரும். ஒரிஜினல் எத்தனை பிராண்ட் இருக்கு? புரியல பிரதர், இதுல மொத்தம் நம்ம கிட்ட எத்தனை பிராண்ட் இருக்கு? பிரதர், ஒரிஜினல் போயிட்டீங்கன்னா என் வந்து பாத்தீங்கன்னா பிளாபங்க் இருக்கு. ஒரிஜினல் கிடையாது, இந்த மாதிரியான ஸ்பீக்கர் ஆப்ஷன்ஸே நம்ம கிட்ட எத்தனை பிராண்ட்ல இருக்குன்னு கேக்குறேன். இருக்கு பிரதர், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோனி இருக்கு, பிளாபங்க் இருக்கு, JBL இருக்கு, ஆட்டோபோட்ஸ் இருக்கு, அப்புறம் ஆல்பா இருக்கு. 10 கிட்ட இருக்கு பிராண்ட், நிறைய பிராண்ட் இருக்கு. கஸ்டமர் சூஸ், கஸ்டமர் நாங்க வந்த பட்ஜெட் கேப் இந்த பட்ஜெட்ல முடியும். அப்ப அந்த பட்ஜெட் வந்தாலும் ஸ்பீக்கர் எடுத்து காமிக்குவோம். சில பேர் பாத்தீங்கன்னா பட்ஜெட் வந்து பட்ஜெட் ஒரு 10000 ரூபா ரெடி பண்ணிட்டு வந்துருவாங்க. ஆனா இங்க வந்து 20000 ரூபா மாறும் உங்களுக்கு. ஏன்னா அவங்க ப்ராடக்ட் பொறுத்து இது வந்தாலும் இப்ப ஒண்ணு இல்ல. இப்ப சிம்பிளா சொல்ல போனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கருக்கும்
ஜேபிஎலோட காப்பிக்கும் இதுக்கு அதில் வேண்டாம், உங்களுக்கு ஒரிஜினல் கனெக்ட் பண்ணலாம். இந்த பிளாக் பங்க் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிலிருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். எம்ஆர்பிலிருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,250 ரூபா உங்களுக்கு இந்த ரேட்டு வரும் பிளாக் பங்க்கு ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காப்பி எடுத்துக்கலாம், காப்பி பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா. இப்போ ஒரிஜினல் போடுவாங்களா இது போடுவாங்களா எவ்வளோ வித்தியாசம் வருது உங்களுக்கு? 350 ரூபா வித்தியாசம் வருது. எது போடுவாங்க? ஒரிஜினல் தான் போடுவாங்க. அது அதுதான் கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 350 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 500-800 இவ்வளோதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும். அதே மாதிரி தான் ஹேண்ட்ரட் சிஸ்டம்க்கு 500-600 ரூபாய்க்கு நல்ல சிஸ்டம்ல டிஃப்ரெண்ட் வரும். அந்த டிஃப்ரெண்ட் பார்த்து கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, நல்லதே போட்டுவாங்க. இப்போ நல்லது ஒவ்வொருத்தர் 800 ஏறும்போது அவங்களுக்கு வந்து 10,000 12,000-20,000 வந்துடும் அப்படி மாறும். அப்போ மாறும்போது அவங்க டிஸ்கவுண்ட்லாம் போக உங்களுக்கு ஒரு 13,000-14,000 வரும்போது மாட்டிட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி தான், அதாவது நீங்களே வந்து அவங்களை ஒரிஜினல் போட வச்சிருவீங்க. கண்டிப்பா போட வச்சிருவோம், ஏன்னா ஒன்ஸ் மாட்டுறாங்க பிரதர். ஒன்ஸ் நம்ம அமௌண்ட் கொடுத்து வயரிங் எல்லாம் போட்டு ஃபுல்லா 200-300 ரூபா பாக்குறாங்க, 6 மாசம்ன்றது 1 இயர் வாரண்டிக்கு. கண்டிப்பா, ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு வண்டி வாங்கி வந்து மாட்ட வருவாங்க. அவங்க ரேட்டு கம்மியா போனமா இருக்கிறதே லோக்கல்ல தூக்கி ரேட்டு ஜாஸ்தி நெல் விற்கிறதுக்கு நல்லதே பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மி கொடுத்தா பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அதே மாதிரிதான் ஸ்பீக்கர்லயே பாத்தீங்கன்னா அதே அடுத்த பிராண்ட் பாத்தீங்கன்னா ஆட்டோபோட்ஸ் வரும். ஆட்டோபோட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹெவி ஸ்பீக்கர் இருக்கு, நார்மல் ஸ்பீக்கரும் இருக்கு. நார்மல் ஸ்பீக்கர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோபோட்ஸ்ல பாத்தீங்கன்னா 2,000 ரூபா வரும், 600 வாட்ஸ்ல வரும். 600 வாட்ஸ் ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே கொடுத்துடலாம். அதே ஆட்டோபோட்ஸ்ல ஹெவி மேக்னெட் காம்பனன்ட் மேக்னெட் மாதிரி இருக்கும், காம்பனன்ட் ஸ்பீக்கர் போனது இந்த மாதிரி மேக்னெட் வரும். இந்த மேக்னெட்ல போடும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது 2,500 அந்த மாதிரி ரேட்ல வரும். ஸ்பீக்கரோட குவாலிட்டியில எஃபெக்ட் வித் எல்லாமே உங்களுக்கு டியூட்டரோட வரும், டியூட்டர் இல்லாம சென்ட்ரல் டியூட்டரோட வரும். எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, இப்போ வந்து இங்க கோயம்புத்தூர் சர்க்கிள்ல இருக்கவங்க திருப்பூர் அந்த மாதிரி இருக்கவங்க உங்க கிட்ட வந்து டைரக்டா வந்தா நீங்க மாட்டி விடுவீங்களா இல்லன்னா வந்து ஒன்லி சேல்? அதாவது நம்ம கடவாசல்ல வச்சே மாட்டி விடுவோம். அதனாலதான் இவ்வளவு பெரிய இடம் வச்சிருக்கோம் நம்ம, இங்கே வச்சு எல்லாம் வண்டி நிப்பாட்டி இங்கே மாத்திட்டுருவோம். நமக்கு என்ன ஒரு பிளஸ்ஸும் பாத்தீங்கன்னா கஸ்டம் டைரக்டா வருவாங்க வந்து மாட்டிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. மாட்டிட்டு போகணும்னு சொல்லும்போது நம்ம இங்க வச்சு மாட்டி கொடுக்குறதுக்கு ஆளுக இருக்காங்க, எலக்ட்ரீஷியன் எல்லாமே மாட்டுறதுக்கு தனி சார்ஜ். ஆமா, எலக்ட்ரீஷியன் சார்ஜ் மட்டும் உங்களுக்கு தனியா வரும், அதை நான் யூடியூப் கிளியரா சொல்லிடுறேன். வந்து எல்லாமே சார்ஜோட தான் வரும், பேனலோட தான் ஒரு கேமரா அப்படி வராது, எல்லாமே தனித்தனியே தான் வரும். உங்களுக்கு ஓவரால சொல்ற மாதிரி இருந்தா ஒரு ஷிஃப்ட் கணக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒரு 10,000 ரூபா பட்ஜெட் வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். 10,000 ரூபாய்க்குள்ள எல்லாம் மாட்டிக்கலாம் அப்படின்னு. ஆனா அதுல பிரிச்சு பிரிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு, லேபர் தனியா வரும், கேமரா தனியா வரும், பேனல் தனியா வரும், சிஸ்டம் தனியா வரும், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியா வரும். அவங்க ப்ராடக்ட் வைக்கிற பாப்பாங்க இங்க வந்து வாங்கிட்டு போறவங்க நல்லா தான் இருக்கு சொல்லுவாங்க, அங்க வாங்குறவங்க நல்லா இருக்கு. சில பேர் வாங்கி மாட்டுவாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா யோசிப்பாங்க, சில பேர் டைரக்டா வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அங்கேயே மாட்டி மாட்டிக்கலாமோ அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு மாதிரி சில பேர் மைண்ட் நிறைய கஷ்டம் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி அதெல்லாம் இருக்கா இல்ல ஒன்லி? கேஷ் ஆன் டெலிவரி இப்போதைக்கு நம்ம கொண்டு வருவோம், விரைவில் கொண்டு வருவோம், இப்போதைக்கு கொண்டு வரல. ஏன்னா இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு நம்ம இதெல்லாம் ஓயிட்டு இருக்கு, அதனால நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கொண்டு வருவோம் கன்ஃபார்ம். பஜாஜ் கார்டு நிறைய பேர் கேட்கறாங்க, அதெல்லாம் கொண்டு வருவோம், இப்போதைக்கு ஆனால் கொண்டு வரல. இஎம்ஐ அதெல்லாம் எதுவும்? ஆமா, இப்போதைக்கு இஎம்ஐ இல்ல. ஜிபே பண்ணுங்க. ஆமா, ஜிபே பண்ணுங்க, அட்ரஸ் அனுப்பிடுங்க, கொரியர் வச்சிருவேன். அதுக்கு முன்னாடி நான் போட்டோ உங்களுக்கு டீட்டெயில்ஸா சென்ட் பண்ணிடுவேன். சரி, ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸ்பீக்கர்லேயே பார்த்தீங்கன்னா அதே சேம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீக்கர்ஸ் அதே மாதிரி தான் கிட்ட. ஓவர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிலேருந்து ஒரு 300-400 டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். அதே காப்பி இந்த சைனா மேக்கில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,500-1,200 அந்த மாதிரி இருக்கு. ஓவர் ஸ்பீக்கர் ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,200 இருக்கு. காப்பி 6 மந்த் வாரண்டிலேருந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்கு. இதெல்லாம் என்ன ஸ்பீக்கர் போயிடும்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் ஊஃபர்ஸ். இதெல்லாம் சப் ஊஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் இதெல்லாம் 8-inch ஊஃபர்னு சொல்லுவாங்க, பேஸ் அடிக்குது. ஊஃபர் வித் ஆம்ப் கூட அட்டாச்சா வரும். இது இந்த ஊஃபர் மட்டும் பாத்தீங்கன்னா 2,800 ஸ்டார்டிங் ஆஃபர் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 3,200 அந்த மாதிரி ரேட்ல வித்துட்டு இருக்காங்க. நம்ம 2,800 ஆஃபர் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா. இது பாத்தீங்கன்னா இது வாங்கிட்டு 4,800 வாட்ஸ் ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில கொடுத்துடலாம். இது போக நீங்க அடிஷனல் என்ன வாங்கினா இது போக வயரிங் கிட்னு ஒன்று தனியா வாங்கணும். வயரிங் கிட் ஊஃபர் மற்ற வயரிங் கிட் அது வயரிங் கிட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 400 ஸ்டார்டிங் இருக்கு. நல்லது இருக்குங்க 850-750 அந்த மாதிரி. ஊஃபர் நிறைய பிராண்ட் இருக்கு பிரதர், இது மட்டும் கிடையாது. இப்போ நீங்க சொல்ற எல்லாமே வந்து உங்க ஷாப்க்கும் இப்போ வெளியே வாங்கினா எவ்வளவு ப்ரோ பிரைஸ் டிஃபரன்ஸ்லாம் இருக்கும்? நான் ஜென்ரலா கேட்கிறேன், இந்த கடை அந்த கடை சிம்பிளா சொல்ல போனா என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா வெளியே பாத்தீங்கன்னா ஒரு 12-11 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு தாராளமா. 2,000-3,000 டிஃபரெண்ட் கண்டிப்பா வராம எல்லாம் இருக்காது. அடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சென்சார் இருக்கு. சென்சார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோபோட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இறக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,200 அந்த மாதிரி ரேட்ல வரும். உங்களுக்கு சிம்பிளா காமிக்கிற மாதிரி இருந்தா தாராளமா காமிக்கிறோம். இதுல 3 கலர் இருக்கும், ஒயிட் இருக்கும், பிளாக் இருக்கும், சில்வர் இருக்கும், 3 கலர் இருக்கும். 1,200 அந்த மாதிரி ஒரு 1 இயர் வாரண்டியில கொடுத்துடலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் லோ பிரைஸ்ல இருந்து ஹை பிரைஸ்ல. ஆமா, லோக்கல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 750 அந்த மாதிரி. இப்ப நான் சிம்பிளா சொல்ல போனா லோக்கல் பண்றது இல்ல பிரதர், ஏன்னா நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டியோட கேட்குறாங்க. ஸோ வாரண்டி லோக்கலில் கொடுத்தா நமக்கு கட்டுப்படி ஆகாது, அவங்களுக்கு நாளைக்கு
அவங்களுக்கு அதுக்கு கீழே நீங்க கம்மியா போயிட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இருக்கு ப்ராடக்ட் இருக்கு, பட் வாரண்டி கிடைக்காது. சும்மா வாரண்டி கிடைக்குங்க சும்மா பேருக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு வாரத்துல ரெண்டு கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு, அது வாரண்டி இல்லைன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அது சொல்ற நிறைய பேர் இருக்காங்க, நானும் பாத்திருக்கேன், நேர்ல எல்லாம் பாத்திருக்கேன். அது இருக்கிறத நான் சொல்றேன், ஏன் ஓப்பனா சொல்றேன்னா இருக்கு, எல்லாமே இங்க அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால நான் அப்படி நான் சொல்லிடுறேன் ஓப்பனா. ஏன்னா வெளியூர்ல இருந்து வருவாங்க, டீசலு பெட்ரோல்ல அடிச்சுட்டு வருவாங்க. ஸோ அவங்களா பார்த்துதான் பண்ணிக்கணும், அதுக்கு நியாயமா இருக்கணும், கரெக்டா நியாயமா இருக்கணும். பிசினஸ்னாலும் நியாயமா இருக்கணும். இப்ப வாங்க வர்றவங்க நல்லதா வாங்கணும், கொடுக்கறவங்க நல்லதா கொடுக்கணும். வராது. சரிங்க, ஓப்பனா சொல்லிடும், வாட்டர் ப்ரூஃப் வராது, வாரண்டியும் வராது. வாரண்டியோட வேணாலும் ஹாரன் இருக்கு, நான் காமிக்கிறேன், ஒவ்வொரு காமிக்கிறேன். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டோபோட்ஸோட பிராண்டு, ஆட்டோபோட்ஸ் பிராண்டு சேம் பாத்தீங்கன்னா போலோ சவுண்ட்ல வரும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 750 ருபீஸ் தான் வரும். இது வாட்டர் ப்ரூஃப், பட் வாரண்டி வராது, வாட்டர் ப்ரூஃப் தான் வரும். நான் வாரண்டி சொல்றேன், ஒவ்வொரு சொல்றேன். இதுக்கு மேல போயிட்டீங்கன்னா வேர்ல்டெக் பிராண்ட் ஒன்று இருக்கு, அது உள்ள இருக்கு, என்னால எடுக்க முடியல, பின்னாடி இருக்கு. வேர்ல்டெக் பிராண்ட் அது பாத்தீங்கன்னா 850 ருபீஸ் வரும், அது வாட்டர் ப்ரூஃப் தான், வாரண்டி வராது, வாட்டர் ப்ரூஃப். எதனால ப்ரோ ஆரண்ட்லாம் வாரண்டி வர மாட்டேங்க? அடுத்து அடுத்த ப்ராடக்ட் வாரண்டியோட வருது உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா சேம் ஆட்டோ போட்ஸோடது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1450 ருபீஸ் வரும், வித் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கிடைக்கும். எதனால உங்களுக்கு வந்து இப்ப நீங்க கேட்டீங்க எதனால வாரண்டி வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ஹாரனை பொறுத்தவரைக்கும் வெளியே மாட்டுவாங்க, அதுல தண்ணி ஏறும், டஸ்ட் ஏறும், எல்லாமே ஏறும். காயிலுக்குள்ள போய் அடிச்சிருச்சுன்னா காயில் முடிஞ்சது, ஹாரன் போச்சு, அதனால வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. வாட்டர் ப்ரூஃப் சொல்லி ஏன் கொடுக்குறாங்கன்னா தண்ணிக்கு மாட்டேன், டஸ்ட் போய் அடிச்சு மழை பெய்யும் போது டஸ்ட் போய் போய் காயில் அடிச்சதுன்னா ஒண்ணுமே முடியாது. தண்ணி படிச்சுன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தண்ணி உள்ள முடியாது. அதனாலதான் இது வாரண்டியோட. சில பேர் பாத்தீங்கன்னா 1450 ரூபா ஒன் இயர் வாரண்டியோட ரீப்ளேஸ்மெண்ட்டோட நம்ம கொடுத்துலாம். இந்த பிராண்ட் ஆட்டோ போட்ஸ் பிராண்டு, இந்த பிராண்ட் யாரும் நினைச்சிடாதீங்க, இது ஒரே பிராண்டு தான், இந்த மாடல் நினைச்சிடாதீங்க, இந்த மாடல். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட்லைட் பல்ப் இருக்கு. ஹெட்லைட் பல்ப் பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒயிட்ல எனக்கு பாத்தீங்கன்னா நைட்ல ஓட்டும் போது பிரைட்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, எனக்கு எல்இடியில ஒயிட்டா பிரைட்னஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்டிங் பட்ஜெட் பாத்தீங்கன்னா, இது கம்பெனி ப்ராடக்ட், லோக்கலா கிடையாது, இது சேம் ஆட்டோ போட்ஸ் பிராண்டு, 52 வாட்ஸ்ல வரும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2400 ருபீஸ் வரும், 2400 வித் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கிடைக்கும். சரிங்களா, இதுக்கு மேல எனக்கு வாட்ஸ் எவ்வளோ வேணும் பிரதர் அப்படின்னா, ஆட்டோ போட்ஸ்லயும் இருக்கு, வேர்ல்டெக்லயும் இருக்கு. வேர்ல்டெக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 வாட்ஸ்ல வரும், 150 வாட்ஸ் நார்மல் பல்ப் தான், எல்இடி பல்ப் வித் காப்பர் ஒயரிங் வித் கட் அவுட்ரோட வந்துடும், வாரண்டி இல்லாம ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4850 ரூபா வரும் வித் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வரும். சில பேர் பாத்தீங்கன்னா வேர்ல்டெக்லேயே பாத்தீங்கன்னா காப்பரும் வராது, காயிலும் வராது, கட் அவுட்டரும் வராது, 4000 இருப்பாங்க. இல்லை அப்படி கிடையாது, உங்களுக்கு ஓப்பன் பண்ணாலே தெரிஞ்சிடும், கட் அவுட் வந்துடும், உள்ள காப்பர் வந்துடும், கிளியரா வந்துடும். ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறானா அது நல்ல ப்ராடக்ட், வாரண்டி சும்மா பேருக்கு சொல்லி கொடுக்குறானா அது வாரண்டி, ப்ராடக்டே வராது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டினா டைரக்டா எனக்கு கம்பெனில கொடுத்துக்கலாம், எனக்கு தேவை பில்லு இருந்து எல்லாமே என்ட்ரி பண்ணி கொடுப்போம், அதை நீங்க போட்டோவோ அல்லது பத்திரமா எடுத்து வச்சுக்கணும், அதை நீங்க கம்பெனில கொடுத்து கிளைம் பண்ணிடலாம். நான் எனக்கு அந்த தேதி பார்த்து நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிட்டா எனக்கு இது கிளைம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் வித்தியாசம். சும்மா பேருக்கு நம்ம வாரண்டி கொடுக்குறதுல பிரதர், வாரண்டிக்கு வாரண்டி, வாரண்டி இல்லாத வாரண்டி இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லிடுவேன். அப்புறம் ஹெட்லைட் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் ஆரன் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் சென்சார் பார்த்தாச்சு, அடுத்து என்ன இருக்கும்? அடுத்து இனி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்சசரிஸ் தான் ஃபுல்லா, வேக்யூம் கிளீனர், வேக்யூம் கிளீனர் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டெக் பிராண்ட்ல எடுக்கிற மாதிரி 1300 ரூபா 1700 ரூபா அந்த மாதிரி ரேட் வரும். மொபைல் ஆர்டர் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ல்டெக் பிராண்ட் இருக்கு, ஆட்டோ என் கடையில பாத்தீங்கன்னா ஒன்று மைஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஆட்டோ போட்ஸ் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ஏன்னா ஆட்டோ போட்ஸ் பாத்தீங்கன்னா டேரக்ட் நம்ம எடுக்கிறது, டேரக்டா நான் கம்பெனி லிங்க் வச்சிருக்கேன், டேரக்ட் சூப்பர் ப்ராடக்ட் ஆட்டோ போட்ஸ் வாங்கணும் இது வரைக்கும் ப்ராடக்ட் மாதிரி. ஆமா, ஓப்பனா சொல்ல போனா ஆட்டோ போட்ஸ், ஏரோஃப்ளை, வேர்ல்டெக் இது மூணுமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்து கிடையாது. வேர்ல்டெக் கூட உங்களுக்கு முன்னு ரெண்டு சின்ன சின்ன ஃபால்ட் வரும், பட் அது வந்து செட்டிங்ஸ் ஃபால்ட், அது நாங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் நாங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த ஃபால்ட் மெயினான ஃபால்ட் எதுவுமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு எந்த ஃபால்ட் வராது, அதே அதுக்கு நான் கேரண்டி கொடுத்துருவோம். ஆட்டோ போட்ஸ் நீங்க தாராளமாக எல்லாமே ஆயிட்டு இருக்கு, எல்லாமே கம்பெனி ஆயிட்டு லோக்கலாக கிடையாது. மொபைல் ஆர்டர் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ், ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு ரேட்டு, ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் வரைக்கும் மொபைல் ஆர்டர் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏர் அடிக்கிறது, ஏர் அடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ போட்ஸ் பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 3500 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் வரும், கம்பெனி ஆகிட்டு வாரண்டியோட கிடைக்கும். அதே மாதிரி ஹெட்லைட் பல்ப் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வாட்ஸுக்கு தந்தாப்பட ரேட்டு பிரதர், வாட்ஸுக்கு தந்தாப்பட ரேட்டு. அதே மாதிரி பல்ப்பில் நிறைய வகையானது இருக்கு, H7 இருக்கு, H8 இருக்கு, H1 இருக்கு, அந்த மாதிரி ரேட்டில் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சசரிஸ்,
இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆட்டோபோட்ஸோட டாப் லைட்டு கன்வெர்ட்ரு, உங்களுக்கு பார்க்கிங் பல்பு, சார்ஜர் அதெல்லாமே வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர்லாம் 24 வாட்ஸ் ஹெவியான சார்ஜர் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 ருபீஸ் வரும். 3-pin சார்ஜர் வித் 24 வாட்ஸில் 4.8 அவுட்ல வரும். ஃபாஸ்ட் சார்ஜர் சூப்பராக இருக்கும். அதே ஆட்டோபோட்ஸில் டோர் கார்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறத குவாலிட்டி ஹெவியாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் தான் வரும். ஆட்டோபோட்ஸோட ஹெவியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபாக், உங்களுக்கு சார்ஜர், டம்மி ஹூக்கு இதெல்லாம் வந்துடும். டிஆர்எல் லைட்டெலாம் பார்த்தீங்கன்னா 350 ரூபா தான். சில கஸ்டமர்லாம் இப்போ சில கடையில பார்த்தீங்கன்னா 500, 600, 450 ரூபா சொல்லி வித்துட்டுருக்கானுங்க. இதெல்லாம் வரும் 350 ரூபா தான். இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் அடித்தாலே 320 ரூபா தான் வரும். நம்ம எடுத்து வைக்கிறனால 350 ரூபா கொடுத்து வித்துட்டுருக்கோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கி லைட்டில் பார்த்தீங்கன்னா 450 ரூபா, டோர் லைட்டில் பார்த்தீங்கன்னா 450 ரூபா அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. மற்றபடி நிறைய ஐட்டம் இருக்குது ஜி, நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு போனால் நமக்கு ஆக்சரிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ஷாப் இருக்குது ஜி. இந்த ஷாப் மட்டும் கிடையாது, எம்ஏஎம்ஏ மார்க்கெட்டுக்குள்ள 124 கடை நம்பர் நம்ம ஷாப் தான், சேம் ஏகே கார் ஜோன் இருக்கும். அந்த ஷாப்புக்குள்ள போனால் நீங்க அங்க போனாலும் ஓகே தான், இங்க போனாலும் ஓகே தான். ரெண்டு கடை பேரும் ஒன்று. ஆமா, ரெண்டு கடை பேர் ஒரே கடை தான். ஓகே, ரெண்டுமே ஒரே ஆள் கடை தான். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சரிஸ் வச்சிருக்கேன், சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ், கொஞ்சமா ஆக்சரிஸ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா வீல் கப்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஃபுல்லா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏரோஃப்ளையோட ஊஃபர் வச்சிருக்கேன். ஊஃபர்ல நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரோஃப்ளை ஜெஸ்கா கூட ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் உங்களுக்கு 2,300 சொல்லியிருந்தேன். ஏரோஃப்ளை சஜஸ்ட் பண்ணுவேன். அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோ கேப் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆட்டோ கேப் ஏரோஃப்ளைல பார்த்தீங்கன்னா ஆடியோ எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொன்று ஒவ்வொரு ரேட்டு வரும். இப்போ ஏரோஃப்ளைலாம் 8 இன்ச்சு அந்த மாதிரி ரேட் எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்று ஒவ்வொரு ரேட்டு வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு மேலே தான் ஏரோஃப்ளைல 9 இன்ச்சு 8 இன்ச்சு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ரேட்டில் வரும். ஏரோஃப்ளை இங்கே ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கலாம், பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரோஃப்ளை தான் இருக்கும். ஃபுல்லாக அடிக்க வச்சிருக்கேன், ஃபுல்லாக ஏரோஃப்ளை தான். அந்த குடோனுக்கு உங்களுக்கு காமிச்சிடலாம், அந்த குடோனுக்கு கொடுத்து ஒரு கிளிப் ஒன்று எடுத்து போட்டு விடுங்க. அதில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரோஃப்ளை தான் ஃபுல்லாக வச்சிருப்பேன். அதே மாதிரி எல்லா வண்டியோட பேனல் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பேனல் தான், எல்லா வண்டியோட இருந்தால் நீங்கள் போய் வெளியே போய் வாங்கிக்கிங்க, அங்கே போய் வாங்கிக்கிங்கெல்லாம் கிடையாது. எல்லாமே நம்ம பேனல்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் பண்ணி கொடுத்துடலாம். அது போக சில பேர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மிரர் லிங்க்ல கேட்பாங்க. மிரர் லிங்க்ல வேர்ல்ட் டெக் பிராண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கு, 3500 அந்த மாதிரி ரேட்ல வரும். ஃபியூட்டர் இருக்கு, ஃபியூட்டர்ல 150 நல்லது எடுத்தீங்கன்னா 400-500 அந்த மாதிரி ரேட்ல இருக்கு. ஓகே, எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட, எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே இருக்கு ஜி. நம்ம எல்லாமே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா டெமோ கொண்டு ரெடி பண்ணியிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கஸ்டமர் வந்து செக் பண்ணி காமிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கு. இது நம்ம அப்பப்போ பாட்டு கேட்டு போறோம், அந்த மாதிரி நம்ம கேட்டு வச்சுக்கலாம். நீங்க ஓன் யூஸ் பண்ணி. ஆமாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் மெயினாக சொல்ல போனால் இந்த புது வண்டியில் வரும் பேக் பம்பரு, ஃபுட் ஸ்டெப்பு, பேக்கு, கேரியரு இந்த மாதிரிலாம் நிறைய கேட்கும். அந்த மாதிரி கேட்குற வண்டிகளுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஈகோ, வேகனாரு, ஸ்விஃப்ட் டிசைர், டூரஸ் வண்டி. நமக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டீபோர்டு வண்டி தான் வரும். டீபோர்டு வண்டிக்கு எல்லாமே எடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம். கம்பெனி ஐட்டம் சன்மேக்ஸோட பிராண்டடு ரேட்டு கம்மியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ரேட்டு கம்மியாக பார்க்குற மாதிரி இருந்தாலும் லோக்கல் டெல்லி ஐட்டம் இருக்குது, அதை நான் பண்ணுறது கிடையாது. ஓப்பனாக சன்மேக்ஸ் மட்டும்தான். நிறைய கஸ்டமருக்கு வந்தவங்களுக்கு தெரியும், வரப்போகிறவங்களுக்கு தெரியும், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்டு, பிவிசி மேட்னு சொல்லுவாங்க. புது வண்டிக்குள்ள ஷோரூம்ல ஃபுல் மேட் ஒட்டி கொடுப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்மளே ஒட்டி கொடுத்துருக்கு. ரெண்டு குவாலிட்டி இருக்கு உங்களுக்கு. இதுல ஸ்கொயர் ஃபீட் தாங்க இல்ல? இல்ல இல்ல, இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு ரேட்டு. இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5-seat வண்டி, சின்ன வண்டி எடுத்துட்டீங்கன்னா ஒரு 1800 ரூபா தான் இந்த மேட்டு, 1800 ரூபா. இது பாத்தீங்கன்னா நல்ல மேட்டு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2200 ரூபா, 400 ரூபா தான் வித்தியாசம் வரும், சரிங்களா? இதோட குவாலிட்டியும் இதோட திக்னஸும் நீங்க புடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா, இது பேப்பர் மாதிரி இருக்கு, இதே போட்டு போயிடலாம். இது பேப்பர் மாதிரி இருக்கு, 400 ரூபா வித்தியாசம் அவங்க அது போது போல. ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு அடிச்சு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000. நம்ம ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு எது குவாலிட்டி. ஆமா, எது குவாலிட்டியும் தெரியும். அதே மாதிரி அதுக்கு மாதிரி ரேட் வரும். இப்போ ஸ்விஃப்ட் டிசைர் டூரஸ் டீபோர்ட் வண்டி எடுத்துக்கோன்னு வச்சுங்க, இந்த மேட்டு பாத்தீங்கன்னா வெறும் 1800 ரூபா தான். ஃபுல்லா போட்டு லேபர் தனியாக வரும் நினைக்காதீங்க. இதுக்குள்ள லேபர் வராது. நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிஷியன் சார்ஜ் மட்டும் தான் லேபர் தனியாக வரும். மற்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பம்பர் கேரியர் மாற்றிங்க தெரியுங்களா, அந்த மாற்றுறதுக்கு வந்து லேபர் தனியாக வரும். இதுக்கெல்லாம் லேபர் வரா, இதெல்லாம் இன்க்ளூட் லேபரோட சேர்த்து தான் வரும். சீட்டை கழட்டி உங்களுக்கு டிக்கி வரைக்கும் ஃபுல்லாக போட்டு கொடுத்தோம். சில பேர் பார்த்தீங்கன்னா டிக்கி வரைக்கும் போட்டு மாட்டாங்க, டிக்கிக்கு போட மாட்டாங்க. நான் டிக்கி வரைக்குமே போட்டுனா வேறு 1800 ரூபா உங்களுக்கு 3 வகையான கலர் நார்மல் மெட்டீரியல். ஸ்விஃப்ட் டிசைர் டூரஸ்ட்கே சொல்கிறேன், டூரஸ்ட்டு ரேட் ஜாஸ்தி வரும். முக்காவசி டூரிஸ்ட் டீபோர்டு வண்டி தான் வரும். அதுக்கு 2000-2500 போடுவாங்க. அப்படி இல்லை, லோக்கல் மெட்டீரியல் 1800 பிரதர். நல்லது எடுத்தீங்கன்னா 2300 ரூபா பிரதர். டீபோர்டு வண்டிக்கு போட்டு கொடுத்துலாம், இன்க்ளூட் லேபரோட போட்டு கொடுத்துலாம். அதே மாதிரி சீட் கவர் பிரதர், சீட் கவர் நிறைய கஸ்டமர் கேட்கறது பார்த்தீங்கன்னா எனக்கு ரேட்டு கம்மியாக வேணும்னு சொல்கிறவங்களுக்கு ரெடிமேட் கொடுத்துட்ருக்கேன். ரெடிமேட் பார்த்தீங்கன்னா சில வண்டிக்கு தான் இருக்கும், சில வண்டிக்கு இருக்காது. ஆனால் மேலே போட்ட சட்டம் மாதிரி தான் இருக்கும், லூஸாக தான் இருக்கும், ஒரிஜினல் ஃபிட்டிங் வராது. குவாலிட்டி அது பார்த்தீங்கன்னா வெறும் ரெக்ஸின் குவாலிட்டி. இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் சீட் கவர், ரெக்ஸின் குவாலிட்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் 1800 ரூபா. ஒரு 800 வண்டியோ ஒரு ஸ்விஃப்டோ கொண்டு வந்தீங்கன்னா, ரெக்ஸோ கொண்டு வந்தீங்கன்னா 1800 ரூபா. ஃபிட்டிங் சார்ஜ் அதுக்கு தனியாக தான் வரும், அது இன்க்ளூட் வராது. ஃபிட்டிங் சார்ஜ் தனியாக அதுக்கு தான், ரெடிமேடுக்கு தனியாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சீட் கவர்ல பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்ஸின் நான் பண்றது கிடையாது பிரதர், நல்ல மெட்டீரியல் லெதரோட தான் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து டிமேக் லெதர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் 1 இயர் உங்களுக்கு வந்து வாரண்டியாக கொடுத்துட்டுருக்கேன், ஸ்டிச்சிங் வாரண்டி வித்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லூஸோட வாரண்டி கொடுத்துட்டுருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் 7-seat 5-seat வண்டிக்கு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 7500 ஸ்டார்டிங்கில் வரும்.
டபுள் கலர் கஸ்டமைஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கலர்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்லாம் நான் பண்ணி கொடுத்துருவேன். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆமாம், இவ்வளோ கலர் இருக்கு, இந்த கலர் நீங்கள் போடுவோம். இல்லை இதுக்கு மேலே எனக்கு அடுத்த குவாலிட்டி கொடுங்க, அதுக்கு தகுந்தப்பட நாப்பா இருக்கு, க்ரௌன் இருக்கு, டிமேக் லெதர் இருக்கு, ஒவ்வொன்று ஒவ்வொரு ரேட்டில் இருக்கு. எவ்வளோ நேரம் ஆகும் ப்ரோ? மேக்ஸிமம் சீட் கவர் நான் ஓப்பனாக சொல்றேன், சீட் கவர்னு வந்துட்டீங்கன்னா ஃபுல் வேலைக்கு வரும்போது சீட் கவர் வந்துட்டாங்கன்னா ஒரு நாள் ஆகும் கண்டிப்பா. ஏன்னா சீட் கவர் ஸ்டிச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ஆகும். ஆடியோ சிஸ்டம் ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு டைம் பிரதர். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் கனெக்ட் பண்ண சொல்லிக்கிங்க, மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் கனெக்ட் பண்ணிக்கிங்க. செட்டு கேமரா பேனலு வித் சாக்கெட் ஃபிட்டிங்லாம் இதெல்லாம் மாட்டி கொடுத்து 1 ஹவர் ஒரு வண்டி கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஷிஃப்ட் இந்த மாதிரி சுசிக்கில் எந்த வண்டி வந்தாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான் கடகடன்னு அந்த வண்டியில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்லாம் மாற்றும்போது அதுக்கு நல்ல தனி டைம் வரும். இது போக பார்த்தீங்கன்னா மெயின் என்ன பார்த்தீங்கன்னா கூலிங் ஸ்டிக்கர் கேட்பாங்க, சன் ஃபிலிம் கேட்பாங்க. சன் ஃபிலிம் நம்ம ஒட்டிட்டு தான் இருக்கும் இங்கே ஃபுல்லாக எல்லாமே எல்லாமே இங்கே வச்சு நீங்கள் அதுக்கு இங்கே போகணும் இதுக்கு அங்கே போகணும் கிடையாது, எல்லாமே நம்ம கடவாசலில் வச்சு எல்லாமே. இவ்வளோ பெரிய இடம் இருக்கு, எத்தனை வண்டி வந்தாலும் ஒரே டைம்ல கண்டிப்பாக இங்கே வச்சு எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் அங்கே போனீங்க போனோம் கிடையாது, கஸ்டமர் உள்ள உட்காந்தா போதும் நம்ம வேலையை வெளியே ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துலாம். சன் ஃபிலிம்லாம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 இருந்து லோக்கல் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து 6 மந்த் வாரண்டியில் கிடைக்கும். அப்படி இல்லை எனக்கு வாரண்டியை வேண்டாம் அதுக்கு கீழே கொடுங்க 1800 தான் வரும். இல்லை எனக்கு வாரண்டியோட 1 இயர் வாரண்டியை கொடுங்க அப்படின்னு சொல்லணும்னா 2400 ரூபா 2200 ரூபா 2300 ரூபா இந்த மாதிரி ரேட்டில் வாரண்டியில் கொடுத்துருவோம். வித் கார் வேர் மெட்டீரியல் 1 இயர் வாரண்டியை கொடுத்துருவோம். கார் வேர் தான், லோக்கல் கிடையாது. 3M நிறைய பேர் கேட்பாங்க, 3M நம்ம பண்ணுறதில்ல, கார் வேர் மட்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீட் கவர் இந்த ஃபுல் வேலைக்கெல்லாம் வந்து வண்டி நிப்பாட்டும் போது அவங்க சும்மா இங்கே போடுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பக்கத்தில் தான் ஸ்மார்ட் சிட்டிலாம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் சிட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜாலியாக ஃபேமிலியோட அல்லது நீங்களாக போய் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம டைம் சொல்லிடுவோம், கான்டாக்ட்லாம் வாங்கி வச்சுருவோம். நீங்கள் தரமாக அங்கே டைம் சொல்லிட்டு முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சு பார்க்கவே தெரியும், ஜாலியாக நீங்கள் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ ஃபீல்ஸ் மகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போயிட்டு ஜாலியாக சுற்றி அடிச்சுட்டு நீங்கள் வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே வந்து வெயிட் பண்ணலாம் கிடையாது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லாம் பண்ணுறது சொல்லிட்டேன். வேலை ஏதாவது சொல்லாம இருந்தா கூட நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா நம்பர் இருக்கு. மேட்ரு உங்களுக்கு நான் டெலிவரி மட்டும் ஒரு வாட்டி சொல்லிடுங்க ப்ரோ. சென்னையில இருந்து பாக்குறாங்க இல்ல வேற ஊர்ல? கண்டிப்பா நீங்க எந்த ஊர்ல இருந்து பார்த்தாலும் டைரக்டா எனக்கு கால் பண்ணுங்க, நம்ம கொரியர் வச்சுட்டு இருக்கோம். அப்ப இல்லாட்டி உங்களுக்கு டவுட்டா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு நீங்க பொருளெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் அமெண்ட் பண்ணி பொருளெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா நமக்கு அமௌண்ட் அனுப்பிடுங்க, அட்ரஸ் அனுப்பிடுங்க, கொரியர் வச்சுருக்கீங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க ப்ரோ, வந்து பார்த்து அவங்க கிட்ட இருக்க எல்லாமே வந்து காமிச்சாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோ சிஸ்டம்ல இருந்து, அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட், அதுக்கப்புறம் ஆர்என், இந்த மாதிரி காருக்கு என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் தேவையோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சாரு. அது மட்டும் இல்லாம ப்ரோ வந்து எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, வாரண்டி இருக்கிறத காமிச்சாரு, வாரண்டி இல்லாததும் காமிச்சாரு. உங்களுக்கு எது வேணும்ன்றது நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கணும். 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா 500 ரூபா வந்து தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரிஜினலுக்கும் அந்த டூப்ளிகேட்னு சொல்ல முடியாது, அந்த பேசிக் மாடலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து நீங்க பார்த்து வேணும் அப்படின்னா சீட் கவர்லேருந்து எல்லாமே இருக்கு. சீட் கவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் வந்து அதுக்கு நீங்க வந்து ஒதுக்கிடணும். இந்த ஆடியோ சிஸ்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 ஹவர் 1/2 ஹவருக்குள்ள நம்ம வந்து மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா சீட் கவர்லயும் பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, குவாலிட்டியும் இருக்கு. 1800 சம்திங் வந்து சொன்னாரு, அதுவும் இருக்கு. லெதர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டிலையும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நீங்க வந்து ப்ரோ நான் இந்த ஊர்ல இருக்கேன் அந்த ஊர்ல இருக்கேன், எனக்கு வந்து இவங்க கான்செப்ட் ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஏகே கார் ஜோனுடைய டிஸ்பிளேலயே நம்பர் இருக்கு. நீங்க ஒரு கால் பண்ணுங்க, கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வந்து அவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. கண்டிப்பா இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.